சசிகுமார் அவர்களுடைய படங்களுடைய மிகப்பெரிய ரசிகை நான். அதனால் அவர் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டபோது ரொம்ப சந்தோஷமாக இந்த ஷெட்யூலுக்கு போனேன், லொக்கேஷனுக்கு போனேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து மகளிர் மட்டும் இல்லை தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் எனக்கு இருந்தது. எங்களுக்கு வந்து நாங்கள் நடிக்கும்போது நடிச்சிட்ருக்கிற மாதிரியே இருக்காது, நாங்கள் பாட்டுக்கு ஏதோ ஜாலியாக பேசிக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு நாங்கள் பேசினதே அப்படி படத்தில் வந்திருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த படத்தை அந்த அளவுக்கு இன்றைக்கும் ரசிச்சிட்ருக்காங்க நினைக்கிறேன், ஏன்னா நாங்கள் ரொம்ப ரசித்து பண்ணதுனால. அந்த அளவுக்கு எனக்கு இந்த லொக்கேஷனில் எனக்கு தோணுச்சு. முதல்ல வந்து சரளா பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அவளை அந்த கெட்டப்பில் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதே மாதிரி வந்து கொஞ்சம் நான் சீரியஸ் இல்லையா, அதை சசிகுமார் அப்படி இல்லை டைரக்டரும் இல்லை அவ்வளோ சீரியஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கூட ஈஸியாக கொண்டு வந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே இது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு, அதுவும் இந்த ஒரு மாசமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு டிமானிட்டைசேஷன் புயல், அம்மாவுடைய மறைவு, இந்த நேரத்தில் நமக்கு நடந்துட்டு இருக்கிற எல்லா கவலைகளுக்குமே நடுவில் வந்து நம்ம போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிற போது பலி வெளியத்தை போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து நானாகவே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு கேரக்டர் இது. பார்த்தீங்களா, அடுறாவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு அம்மா, ஒரு பையனை வந்து கூட்டிகிட்டு போய் அடுறா அப்படின்னு சொல்கிற ஒரு அம்மா, அப்படி ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். ஸோ அந்த ஸ்ட்ராங் கேரக்டரை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு, அதை என்னுடைய பாணியிலேயே செஞ்சேன். அதை வந்து பிரகாஷ் ரொம்ப அழகாக அது கொண்டு போனார். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு இருக்கிற ஒரு தெளிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஷார்ட்டில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை மாற்றி போடலாம் அப்படின்னு சொன்னால் வந்து அவர் உடனே வந்து சொல்லுவார், இல்லை 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 இந்த இடத்துல இந்த வார்த்தையை மாற்றினோம்னா நம்மளுக்கு வந்து லிங்க் அங்கே கரெக்டாக இருக்காதுங்க அப்படின்னு. ஸோ ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக வந்து மனசில் அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்படி வந்து சொல்ல முடியும், இந்த ஒரு வார்த்தையை மாற்றினீங்கன்னா நம்மளுக்கு லிங்க் போயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கான ஒரு தெளிவோட ஒரு இயக்குனர் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தான்யா சச் எ ப்ரிட்டி கேர்ள், அவங்களுடைய தாத்தாவனுடைய அந்த பரம்பரையிலேருந்து அவள் வந்துட்டுருக்கா. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா வந்து நான் டப்பிங் முடிச்சுட்டு வரும்போது அடுத்ததாக டப்பிங் பேசுகிறதுக்கு அவள் வந்திருக்காள். அப்போது வந்து தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு நடிகை நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவளுக்கு ஆல் த பெஸ்ட் டு ஹர். இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம முகத்தை தேடி கண்டுபிடிச்சு தனக்கு வந்து ஒரு ஹீரோயினாக தனக்கு ஜோடியாக கொண்டு வந்திருக்காரு சசிகுமார், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ நானும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நான் இல்லாத நான் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, எங்களதும் கொஞ்சம் காமெடி இருக்குது பட் சீரியஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இவங்களுடைய அந்த கலர்ஸ் பார்த்த உடனே, அந்த கலர்ஃபுல்லான சரளாவுடைய இதெல்லாம் பார்த்த உடனே நானும் ரொம்ப ஆர்வமாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்ன மாதிரி வந்து ராத்திரியெல்லாம் போய் எடிட் பண்ணிட்டு வந்துருவாங்க. எடிட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தெளிவோடு இல்லை இல்லை இந்த மாதிரி இந்த அளவுக்கு லெங்க் இருக்கலாம், இந்த அளவுக்கு லெங்க் வேண்டாம், இல்லை வி கேன் கிவ் அப்படின்ற மாதிரியான ஒரு இது. ஸோ அது எல்லாமே வந்து எடுத்ததுலேருந்தே கடைசி வரைக்குமே வந்து நம்ம படம் என்ன மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு தெளிவோடு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருமே அசிஸ்டன்ஸ் முதல் கொண்டு இதில் வந்து மேனேஜர்ஸ் எல்லாம் நடிச்சிட்டாங்க அவ்வளோ ரொம்ப. ஆனால் ஒரு இயல்பாக இருந்தது, அவங்கள நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து வசதிக்காகன்னு எனக்கு தோணலை. ஃபேஸஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இல்லை, ஒரு தெனாவட்டாக நிற்கிற மாதிரியான ஒரு மேனேஜர் இருக்கார், அவரை அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, கேரக்டர் கேரக்டராகவே தெரியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாமே சிரத்தையோடு எடுத்து பண்ணியிருக்கிற ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படத்தோடு வந்து திரும்பி உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.